நான் கூட சுமதி கதை சாமி இன்றைக்கும் சும்மா என்னும்ல ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு ஒரு சிம்பிளான கார்ன்ஃப்ளவர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் செய்ய பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குல ஈஸியாக செஞ்சிட முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஒரு சிம்பிளான கார்ன்ஃப்ளவர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கார்ன் புலாவ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்லா 250 கிராம் பிடிக்கும். இப்போது இந்த ரைஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கார்ன் புலாவ் பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்ததான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்ட ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மசாலாலாம் நீங்கள் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு சின்ன தக்காளியை ஒரு 5-6 அந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப்புக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அரிசி சேர்க்குறீங்களோ அதுலக்கு பாதி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கினா புதினா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கார்ன் புலாவில் நம்ம ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மைல்டாக இருந்துச்சுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போல் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே இப்போ இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நெய்யில் பரட்டி வச்சுருக்கிறதுனால நமக்கு குழஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம பயப்பட தேவையில்லை. நல்லா ரைஸ் ஃபுல்லத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பெரிய பர்னராக இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேம்லேயும், சின்ன பர்னராக இருந்துச்சுன்னா நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா 3 விசில் விட்டு எடுத்துட்டு ஸ்டீம் ஃபுல்லும் அடங்கின வாட்டி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம பச்சை மிளகாய், இந்த பிரியாணி எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை தனியாக எடுத்துருங்க. அதே மாதிரி தக்காளியோட தோல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சில பேர்த்துக்கு சாப்பிட பிடிக்காது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றப்ப அவங்களுக்கு வாயில் தட்டுப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி போடுறப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ரைஸ் உடையாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நல்லா இந்த மாதிரி தூக்கி விடுங்க. நம்ம ரைஸை நல்லா நெய்யில் பரட்டி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி 1 மணி நேரம் போல் வச்சுட்டு பண்ணுறதுனால ரைஸ் பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஒன்னோடனு ஒட்டாமல் நல்லா நீல நீளமாக வரும். நீங்கள் பிரியாணி செய்கிறனா கூட இல்லை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறனா கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா சூப்பராக நல்லா குழையாமல் வரும். நல்லா கார்ன் எல்லா சைடும் போற மாதிரி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க சிம்பிளா டக்குன்னு 10 நிமிஷத்துல ஒரு கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டா ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. இந்த கார்ன் புலாவ் கூட வச்சு சாப்பிட நல்ல ஒரு காம்பினேஷனா ஸ்டீர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு அது கூடவே ஆனியன், குக்கும்பர், கேரட், கொரியந்தர் லீஃப் போட்ட ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. சிம்பிளி சூப்பர்வா இருக்கும்.